இல்ல பாராளுமன்றத்துல வந்து அவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நேருவோட குடும்பத்துக்கு ஏன் காந்தியின் சர்னேம் வந்திருக்குன்னுலாம் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பார்லிமெண்ட்டுக்கான கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு ட்ரிவியலான விஷயத்தை பேச முடிஞ்ச பிரதமர்னால, ஒரு அவர் இருக்கிற நாடு, அவர் பிரதமராக இருக்கிற நாட்டில் ஒரு மாநிலம் இப்படி பத்தி எரியிறப்ப ஏன் வந்து ஆப்போசிஷன் வந்து அவரை வந்து பார்லிமெண்ட்டில் பேச சொல்லுதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் புரியல. இல்லைன்னா அவர் எதுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கணும், வெளியே வந்துட சொல்லுங்கள், தேவையே கிடையாது. ஒன்றும் அவர் பார்லிமெண்ட்டில் அவர் பிஎம்மாக இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். மணிப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா மணிப்பூரோட பாப்புலேஷனை பாருங்கள், இப்போ வந்து சென்னையோட பாப்புலேஷனை விட மணிப்பூரோட பாப்புலேஷன் கம்மி. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டேட்டில் கூட அவங்களால வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை கண்டெயின் பண்ண முடியலை அப்படின்னா எதுக்கு அந்த ஸ்டேட்டில் அந்த கவர்மெண்ட் இன்னும் இருக்குது? கிரீஷ்மா அவங்க சொன்ன மாதிரி ஏன் அங்கே இன்னும் பிரசிடென்ட் ரூல் வரல, இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ணலைன்னா இதுதான் அவங்களோட இன்டென்ஷன், அவங்க பொலிட்டிக்கல் வில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ஜேர்னலிஸ்ட் பேசினாங்க இல்லையா, அவங்களோட பொலிட்டிக்கல் வில்லே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியில் திருப்பி அந்த வெறுப்பு அரசியல். அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், பாஜக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் ஒன்றே ஒன்று தான், வெறுப்பு அரசியல். அதை தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே மணிப்பூர்லேயும் அதுதான் நடக்குது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க இது என்ன கேள்வி அப்படின்னீங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் இல்லையா, நீங்கள் 36 seconds 3 months ஒரு மாநிலம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, 30-36 seconds வந்து அவர் பேசிட்டு போறாரு, அதுலயே ஏதாவது ஒரு என்ன சொல்ல லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது இருந்ததா? இத்தனை மாசம் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், இந்த பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு இந்த மாநிலங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஏதாவது சொல்லியிருக்காரா? அங்கேயும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில பேசுற மாதிரி இந்தியாவோட மகள்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களை வந்து கைது பண்ணுவோன்றாங்க, யாரு பண்ண விட்டாங்க? அதுதானே கேள்வி, ஏன் பண்ண விடுறீங்க, ஏன் பண்ண விட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டீங்க. இப்ப வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இப்ப சிஎம் சொல்லியிருக்காரு, ரீசன்ட் நியூஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஸ்டேட் அதாவது வேலிலையும் சரி ஹில்ஸ்லேயும் சரி ரெண்டுலேயும் வந்து நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம், பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வெளியே வந்தனால மாநிலத்துக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சான், அதுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு மாநிலத்தோட சிஎம்மாக இருக்காரு, அவர் வந்து இப்போ பத்தி எரிஞ்சிட்ருக்கு, அங்கே இருக்க பெண்களை வந்து நிர்வாணம் ட்ரெஸ் இல்லாமல் நடந்து போய் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த வீடியோ வெளியே வந்தது தான் பிரச்சனையாக அவங்களுக்கு. சார் சொன்னார், அவர் சொன்ன விஷயத்துக்குலாம் நான் கொஞ்சம் ரிபட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க அங்கே வந்து போக்குவரத்தெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு பீஸ் கமிட்டி, இது ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறேன். அமித்ஷா அவர்கள் போனாங்க இல்லையா, போனப்போ அங்கே இருக்கிற ரெண்டு எல்லா சமூகத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அதே சமூகம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சமூகத்தில் இருக்க தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமித்ஷா வந்தார், வந்து எங்ககிட்ட பேசிட்டு எங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராமிசஸ் கொடுத்தாரு, கொடுத்துட்டு போனார், ஆனால் எதுவுமே ஒழுங்காக நடக்கலைங்க அப்படின்னு அந்த சமூகத்தில் இருக்க தலைவர்களே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த போக்குவரத்து, ஹெலிகாப்டர் சர்வீசஸ், ஏன்னா அங்கே வந்து மற்ற சர்வீசஸ் ரோட் சர்வீசஸ்லாம் இப்போ ஒழுங்காக இந்த கலவரத்தினால இயங்க முடியாதனால ஹெலிகாப்டர் சர்வீசஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நடுவில் வந்து இருக்கும், இம்பாலுக்கு அவங்க கீழே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தேவை அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த சர்வீசஸ் ஒழுங்காக அங்கே இல்லை, ரொம்ப கம்மியான சர்வீசஸ் தான் இருக்குது, மக்கள்னால வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூட முடியல அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா 15 நாள் கழிச்சு நான் திருப்பி வரேன்னு சொன்னார். அது எத்தனை மாசக்கணக்கு ஆயிடுச்சு, 15 நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அமித்ஷா அவர்களும் பேச மாட்டாரு, மோடி அவர்களும் பேச மாட்டாங்கன்னா யார் தான் பேச போறீங்க? அப்புறம் எதுக்கு இப்போ வந்து அந்த சிஎம் சொல்றாருல, அந்த மாதிரி 100 கணக்கான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், எஃப்ஐஆர்ஸ் இருந்திருக்கும் சொல்றாங்கல்ல, அப்போ சிஎம்க்கு தெரியுதுன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே, அமித்ஷா அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே, மோடி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அப்பெல்லாம் பேசலை அப்படின்றப்ப இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் மட்டும் பேசுறாங்க அப்படின்னா என்ன, அதுவும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்னார், அவர் பேசின அந்த 36 seconds வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்கு அப்படின்னு. விஸ்வகுருன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க, உலகத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் எங்கள் மோடிக்கிட்ட வந்து தான் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் வராங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த விஸ்வகுரு என்ன பண்ணிட்டுருக்காரு இப்போ? போடுவாங்க என்ன கேள்விதானே கேட்பாங்க.